శివదే శ్రీ వరాహ మహాదేశికాయ నమః శివతే రంగ రామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశికాయ నమః శివతే నిగమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే భగవదే భాష్యకారాయ మహాదేశికాయ నమః శ్రీమతే భగవద్పూర్ణ మహాదేశికాయ నమః శ్రీతరంగమగనందిని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీ దేవనాథ పరబ్రహ్మణే నమః రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామన మధ్యమాం మత్పదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం శ్రీరండుసోప్పులు తిరువేంకటముడయాన్ పారండొచ్చొన్న పడమొழியுள் ஓர் ஒன்றுதானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானே மடவும் அடியன் கேக்குறதா அடியன் கேக்குறது சுவாமி கேக்குறதா என்ன கேக்குறது அடியன் அடியன் பாக்கியம் தாசன் வானேரப்போ மடவும் வாழ்வு பாகவதாலுக்கு அநேக நமஸ்காரங்கள் எல்லாத்தையும் பெருமாள் தனுமாச ஆராதனம் பார்த்துட்டு இருப்பார் இந்த தனுமாசத்தில் நமக்கு சுவாமி தேசிகனுடைய அற்புதமான கிரந்தங்கள் தமிழ் பாஷையில அவர் பண்ணதானது நமக்கு பார்ப்பது ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதுல அமிர்தரஞ்சனி அமிர்தாஸ்வாதனியில யதாசக்தி நம்ம பெரிய வியாக்கியானத்தை வச்சு பார்த்துட்டு இருக்கோம். அத்திமாத்மியம் பரமதபங்கம் அப்படின்னு சில விசேஷங்கள் இருக்கு. அது ரொம்ப பெரிய கிரந்தம், அதனால சின்னதா ஒரு கிரந்தம் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கேன் அடியேன். அது இன்னைக்கு பூர்த்தியாக சொல்ல முடியாது, ஏன்னா அது ஒரு பாசரமே நிறைய வியாக்கியானம் போகும். திருப்பி திருப்பி புனகா சுவாமி தேசிகன் வந்து திருமந்திரம் தயம் சரம சுவாமியர் விவரணத்தை வேற வேற மாதிரி ஆங்கிள் சொல்றாரு. நமக்கு விஷயம் ஒண்ணுதான், எப்படி விடலாம் எளிய பாஷையில ரசிக்கும்படியாக சொன்னாலோ அதனுடைய தத்வார்த்தமானது ஆஸ்திகால ஹிருதயத்திலே போய் தைக்க வேண்டும் என்பதுதான் சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களுடைய நோக்கா இருக்கும். அப்படி ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சுவாமி தேசிகன் நமக்கு வந்து திருச்சின மாலை அந்த கிரந்தம் சாய்க்கிறார். திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகத்துக்கு தனியா 12 பாசுரங்கள் சுவாமி தேசிகன் திருமந்திரத்திற்கு துவயத்திற்கு சரம ஸ்லோக சுவாமிக்கு கொடுத்திருக்கார். அந்த 3 கிரந்தமே நம்ம வந்து இந்த உபன்யாசமா கேட்க முடியாது, ஏன்னா அதுல சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாமே காலக்ஷேபர உபமானம் அதிகரிக்க வேண்டிய விஷயங்கள். அதனாலே அதனுடைய விஷயத்தையே சாரமா ஒரு 10 பாதத்துக்குள்ள கொண்டு வச்சிருக்காரு சுவாமி தேசிகன். அது திருச்சின்ன மாலை எனக்கு கிரந்தத்துல ரொம்ப அற்புதமா இருக்கு. இதுல வந்து அடைக்கல வந்து அத்திகிருமாத்மயம் அர்த்த பஞ்சகம் வைஷ்ணவ தரசரி ஸ்ரீ வைஷ்ணவ தரது திருச்சின்ன மாலை பன்னிரண்டாமம் ஆகிய 6 பிரபந்தங்கள் சுவாமி தேசிகனுடையது. கச்சி நகர் அத்திகிரி அருளானந்த் தேவ பெருமாள பத்திரதான கிரந்தங்கள். இந்த புத கிரந்தம் அடைக்கல பத்து நிறைய பேர் கேட்டிருப்பா, பின்னாடி நமக்கு அவகாசம் வந்து அதையும் சேவிக்கலாம். ரொம்ப இந்த திருச்சின்ன மாலையானது ஒரு சாரமா இருக்கும். எக்கணி அடியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 உபன்யாசம் அதில் கொடுத்துருக்கேன், அது யூடியூப்ல இருக்கு. இருந்தாலும் ஆசிகாலுக்கு ரொம்ப குவிண்டசன்ஸா ஷார்ட்டா சொல்லலான்ட்டு ஒரு தெளி யோஜனை வந்தது, இன்னைக்கு உபன்யாசம் சொல்லலாம் அப்படின்ட்டு. அதனால அந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கேன் அடியன். இதுல இந்த கிரந்தத்தை திருச்சின்ன மாலையில என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, கிட்டத்தட்ட இந்த 10 பாசுரங்கள் சாய்ச்சிருக்கார். பரஸ்வதி பாசுரம் தனி தவிர்த்து பிரணவத்தினுடைய அர்த்தம் திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம் முதல்ல 7 பாசுரங்களுடைய அந்த அர்த்தமும் திருமந்திரத்தை அர்த்தமும், அடுத்து வருகளாத ஸ்ரீ விஷயமான சொல்லப்பட்டதான துவயத்தினுடைய 2 மந்திரங்களுடைய அர்த்தமும், கடைசியிலே வந்து சரம ஸ்லோகம் கீதையில கிருஷ்ணன் சொன்ன விஷயத்தையும் சாதிச்சிருக்க. இந்த மந்திரத்துல விஷயம் மட்டும் சாதிக்காம சிருஷ்டி ஸ்திதி பிரவர்த்தியாக பெருமானுடைய சிருஷ்டிகளை பத்தியும் முதல்ல ஆரம்பிச்சுட்டு இதுக்கெல்லாம் அதிபதி யார் என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார்.
முதல்ல திருச்சின்னம்னா என்னன்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். நம்ம தேவதாசங்கள்லையும் சன்னதிகள்லையும் திருச்சின்னமான எப்படின்னு நாயன் மாதிரி இருக்கும். மங்கள வாத்தியம் நாயன் மாதிரி இருந்து நாணத்துல ஓட்டை இருக்கும், அந்த நடுவில் அந்த தண்டுல ஓட்டை இருக்கும். திருச்சின்னத்துல மேலும் கீழே மட்டும் ஓட்டை, மேல்பாகம் சுருங்கியும் கீழ்பாகம் விரிஞ்சும் இருக்கும் திருச்சின்னம். இந்த விசேஷ வாத்தியமானது வாசிக்கிறாங்க தேவ பெருமாளோ இல்ல எந்த தேவதாசன வாசிக்கப்படுகிறதோ அங்க பெருமாள் தன்னுடைய திருவீதி புறப்பாட்டுக்கு சித்தமாயிருக்கான்னு ஒரு அர்த்தம். இல்ல பெருமாள் வீதி எழுந்து வரும் போது அதை வாசிச்சாக்கா பெருமாள் வந்துட்டு இருக்கான்னு ஒரு சங்கேதம் கொடுக்குறா நம்ம பெரியவா. அப்படியானது கச்சி மாநகர தேவ பெருமாளுடைய திருவிழி வாரத்திலே திருச்சின்னங்கள் ஒழிச்சு பெருமாள் வீதி வருகிறார். அந்த வாத்தியத்துக்கு பேரு திருச்சின்னம், திருச்சின்ன ஒலி. அந்த ஒலியின் மூலமாக பெருமாளுடைய வருகையை தெரிவிக்கிறார்கள்னு சொல்லும். தேசிகருக்கு இந்த திருச்சொன்னில் ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே இன்றைக்கு வந்து திருச்சின்ன மாலைன்னு சுவாமி தேசன் பேர் வச்சா சில பெரியவா வியாக்கியானம் பண்ணியிருக்கா. உள் விஷயம் திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம் தான் சொல்லியிருக்கிறதுல. அதை வந்து அத ஜனரஞ்சகமாக ஆடியன்ஸுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி சொல்லியிருக்க, ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்க. அப்படி எதனாலே இது இந்த விஷயம் வந்ததுன்னு கேட்டாக்கா, எம்பெருமானுடைய திருவாக்கத்திலே எம்பெருமான் வந்து வீதி வரும்போது தமிழுடைய பிரபந்தம், அதாவது ஆழ்வாருடைய திவ்ய சுக்திகளை அனுசந்திக்க கூடாது, அது அனாச்சாரம் சொல்லிட்டு சில மதாந்தரவாதிகள் வந்து வாதம் பண்ற சுவாமி தேசிய நடத்திலே அவள சுவாமி தேசிகன் வாத போர்ல ஜெயிச்சர் இவர் ஜெயிச்சு ஆழ்வாடு திவு சுக்தியை சேவிக்கத்தக்கது, அதுவும் ஒரு அபௌருஷயமான வஸ்துன்னு சொல்லி சுவாமி தேசிகன் கொடுத்து நமக்கு வென்று நமக்கு அந்த கைங்கரத்தை நமக்கு வாங்கி கொடுத்தார். அது வென்றதாலே தேவ பெருமாளுக்கு வந்து இயற்கையாக வந்து திவ்ய பிரபந்த பித்துன்னு ஒரு பேர் உண்டு. அழுச்சரை நோக்கி ஓடும் பெருமாள்னு பேர் உண்டு. அதுல சந்தோஷித்தவரான தேவ பெருமாள் வரதன் தன்னுடைய திருச்சின்னமான இரட்டை திருச்சின்னத்தை ஒரு சிறுத்தை சுவாமி தேசிகனுக்கு அனுகிரகம் பண்ணதாக சரித்திரம் சொல்றது நமக்கு. இது முதல்ல ஆறு பாசுரங்களிலே சுவாமி தேசிகன் திருமந்திரார்த்தத்தையும், ஏழாவது பாசுரத்திலே துவயத்தினுடைய விவரணத்தையும், எட்டு ஒன்பது பாசுரங்களில் சரமஸ்லோகத்தை பற்றியும் சொல்ற. முக்கிய அர்த்தம் மட்டும்தான் இங்க சாதிச்சிருக்கார், விஸ்தாரமா பின்னணிக்கிறான் தனியா சாதிச்சிருக்கார். இப்படி மொத்த சாரத்தையும் சம்பிரதாயத்துக்கு வந்து ரகசிய திரையும் முக்கியமோ அதை வந்து சுவாமி தேசிகனால ஒரு விஷயத்தை வந்து 5000 பக்கம் எழுத முடியும், 500 பக்கம் எழுத முடியும், அதையே 10 பாசுரத்தை சொல்ல முடியும், அதையே 2 வரிலே சொல்ல முடியும். சுவாமி தேசிகனால சொன்னார் இந்த 10 பாட்டு அர்த்தம் 2 வரில சொல்றீங்க தேசிகன். முத்தி கருள் சூட மூன்றை தெளிவுண்ணம் இத்திக்கால் இருக்குதான் சொல்லிட்டு அமுதஞ்சல நம்ம பார்த்தோம் முன்னாடி, அதே விஷயத்திய 3 மந்திரத்தை இந்த 10 பாசத்தை விவரிச்சு சாய்க்கிறார். இதே விஷயத்திய 10 பாசரமா 30 பாசத்தை சாய்ச்சிருக்கார். இதே விஷயத்தைய ஸ்ரீமத் ரகசத்ரிய சாரத்துல பெருச்சு 500 பக்கமா சாய்ச்சிருக்கார் சுவாமி தேசிகன். நமக்கோசரம் படிக்கிறவாருடைய அவருடைய ஞானத்தை பொறுத்து அந்த கிரந்தத்துல அவ பிரவேசிச்சு நம்ம வந்து விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்படி 3 ரகசியங்களையும் அந்த விஷயங்களை சுருக்கி சாய்ச்சிருக்காரு பெருமாள். அப்படி தேவப்பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே ஒரு திருச்சின்னமானது சுவாமி தேசிகனுடைய திருக்கைக்கு வந்தது. அதனாலே பிரீத்தியான தேசிகன் இந்த விஷயத்தை அவர் விஷயமாகவே நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதனாலே முதல்ல ஜெகத் சிருஷ்டியை பேசுறார் சுவாமி தேசிகன். முதல் பாசுரத்திலே ஈருலகை படக்கு எண்ணி இருந்தார் வந்தார் எழில் வளரோன் தன்னை என்றே இன்றார் வந்தார் மாருத வண்ணீராகும் ஆயோர் வந்தார் வானோடு தாமாகும் மறையோர் வந்தார் சூரியர் தம்முடனே துலங்கு தூயோர் வந்தார் சுரர்களுக்கன் அமுதருள் சுந்தரனாறு வந்தார் வாரிது சூழ் வையகம் வாழ்வித்தார் வந்தார் வன்மையுடன் வரம் தருவார் வந்தாரு தாமே அப்படின்னா. ஏன்னா நமக்கு ஒரு தீவினை வரத்துக்கு முன்னாடி பெருமாள் வந்து நம்ம காப்பாற்றுற. இன்றைய பாசுரமானது திருப்பாவை 20வது பாசுரம் 31வர் அமரர்க்கு முன் சென்று கப்பந்தவர்க்கும் கலியே என்று ஆண்டாள் நாச்சியார் சாதிக்கிறார். அதே போல பெருமாள் பிரளயகாலம் வந்தது. பெருமாள் வந்து ஆளிநிலை பாலகனாய் அன்று உலகம் உண்டவனே என்று பெருமாள் ஒரு சின்ன ஆளிநிலை தளிநிலை பெருமாள் கண்ணுறங்கி கொடுத்திருக்கிறான். எத்தனை காலம் பெருமாள் கண்மூடிந்தான்னு நமக்கு தெரியாது. எத்தனை காலம் எத்தனை யுகம் வந்து பெருமாள் திருவயத்திய லோகங்கள்லாம் லயம் அடைஞ்சதுன்னு நமக்கு நம்மளால கணக்கு பண்ணி சொல்ல முடியாது. பெருமாள் திடீர்னு ஒரு நாள் கண் விழிச்சாரா, ரொம்ப நாள் பத்துட்டம் போட்டு விடா, சரி திருப்பி ஒரு சித்து விளையாட்டு விளையாடுவோம், இந்த உலோகத்தை எல்லாம் சிருஷ்டிப்போம் சொல்லிட்டு பெருமான் தன்னுடைய நினைவாலய சங்கல்பத்தாலே
இருளகை படக்க எண்ணி இருந்தார் வந்தார். இந்த பெருமாளானவர் என்ன, இந்த பிரபஞ்சம் சேதனாச்சேதனங்கள் மலை கடல் எல்லாத்தையும் படைக்கணும்னு பெருமாள் நினைச்ச எண்ணி இருந்த அப்படி இருந்த பெருமாள் வந்தார் அப்படின்னு, அவர் வந்து சேர்ந்தார் அப்படின்னு. சரி, எங்க வந்தார், ஆளுநிலையை படுத்துட்டு இருக்கார், எண்ணி இருந்தார், சரி நினைச்சுட்டு இருந்தார் லோகத்தை படைக்கணும்ட்டு. படைக்கணுமே, யார முதல்ல படைப்பது அப்படின்னு பார்த்தார். சரி, நமக்கு இமீடியட்டா ஒரு பர்சனல் பிரியை வேணும் அப்படின்ட்டு பிரம்மாவை படைச்சார். எழில் மலரோன் தன்னை அன்றே ஈன்றார் வந்தார். எப்ப நினைச்சாரோ தன்னுடைய உந்தியிலே உந்தியிலே நான்முகனை தோற்றினான்னு சொல்வா ஆழ்வாராதிகள். அதே போல பெருமாள் தன்னுடைய நாபி கவனத்திலே வந்து ஆதி மனுஷன் பெருமாள் முதல் ஆதி, அடுத்தது இந்த பிரம்மாவை பெருமாள் படைக்கிறார். பிரம்மாவா பிறக்கிறதுக்கு வந்து அவ்வளவு தபஸ் பண்ணணும், பிரம்மாவா பிறக்கிறதுக்கு அவ்வளோ தபஸ் பண்ணி ஆகணும். அந்த தபஸ் பலமா இருந்தாதான் பெருமாள் நினைவுல வந்து இந்த ஜீவனும் பிரம்ம பட்டம் அடைவதற்கு தகுதியானவன் சொல்லி பெருமாள் அந்த பிரம்மருடைய அந்த அந்தஸ்தை அவரை கொடுக்குற. அப்படி பெருமாள் இந்த லோக சம்ரக்ஷணத்துக்கோசரம் பெருமாள் தான் நினைஞ்சு இருளகி படக்க எண்ணி எழில் மலரோன் தன்னை என்றே ஈன்றார் வந்தார். எழில் மலரோன் அப்படின்னா அந்த எழில் என்ற பதமானது தாமரைக்கு விசேஷனம். மலரானது தாமரையிலே அந்த நாபிகவளமான உந்தியிலே இந்த தண்டின் மூலமாக அந்த அந்த நுனியிலே தாமரை புஷ்பம் இருக்கு, அதுல பெருமாள் அதாவது பிரம்மாவை படைக்கிறார். ஈன்றார் வந்தார், மாருத மண்ணீராகவும் ஆயோர் வந்தார். மாருதமாகிய இந்த பூமி, மாருதமாகிய காற்று, மண், மண் பூமி, காற்று, நீர், ஜலம், எல்லாம் ஆகாசம், இது எல்லாம் தானே பெருமாள் இருந்து அவனு தீர்த்தமாகவும் மலையாகவும் மடுவாகவும் இருந்து வீசும் காற்றாக இருந்து அதனுடைய பரிமாணம் எதுக்கும் தன் மேல இல்லாம பெருமாள் தனிச்சு இருந்த, அதுதான் பெருமாளுடைய விசேஷம். இந்த பூமியிலே உள்ளதான அந்த சம்பந்தம் எதுவும் இல்லாம ஆனா பெருமாள் அதுல இருக்கார், இல்லாம அதுல இருக்கார் பெருமாள். கரந்து எங்கும் பறந்துள்ளன்னு சுவாமி நம்மாழ்வார் சாதிச்சார் திருவாய்மொழியில. எங்கும் இருக்கார், இங்கதான் மட்டும் இருக்கார்ன்னு சொல்ல முடியாது, எங்கும் கரந்துடன் பெருமாள் அப்படி என்பது அந்த பகிச்சத சர்வம் யாப்ய நாராயணஸ்திதகான்னு வேதம் சொல்றது பெருமாளை பற்றி. உள்ளே இருக்கான் சார் உளனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள், உளன் அலனெனில் அவன் அருவம் இவ்வருவுகள்னு சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி. இப்ப பெருமாள் இந்த பஞ்சபூதங்களாய் தானே மாறுபட்டவனாயிருந்து ஒவ்வொரு பரிமாணமாய் அடைஞ்சு அதுல உள்ள தோஷம் கொஞ்சம் கூட தன்னிடத்திலே படாமல் பெருமாள் ஏகமூர்த்தியாய் தனியா நின்றான். அதான் மருத மண்ணீராகும் மாயோர்னு ஒரு பதம் போட்டு, மாயன்னா ஆச்சரிய சேர்ச்சி தன் அர்த்தம். நம்ம மாஜனேமன் பாசனத்தை திருப்பாவை அஞ்சாவது பாசத்துல மாஜன பதத்துக்கு பெரிய வியாக்கியம் நிறைய பேர் பண்ணிருக்கான், நீங்களும் நிறைய உபன்யாசம் கேட்டுருக்கோம். ஆச்சரிய சேர்ட்டி தன்னா எதையும் செய்யக்கூடியவன், க்ஷணமாத்திரத்திலே செய்யக்கூடியவன், எப்படியும் செய்யக்கூடியவன் அப்படின்னு நிறைய மாய பதத்துக்கு நிறைய சொல்லுவா பெருமாள். அவ்வளோ பெரிய பெருமாள், திருவிக்ரம அவதாரம் பண்ண பெருமாள், மகா வராக அவதாரம் பண்ண பெருமாள். அவன் குட்டியா வந்தான், யாரு மூணு வயதுல வாமனனாய் வந்தான். அவனே சிறு குழுவையாய் பெருமாள் வந்து கிருஷ்ணனா அழகா வந்தான். இத்திரோண்டு அம்மாவோட தாம்பகரை கட்டி 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 பார்த்தா கண்ணி நுண்சிறுத்தாவினால் கட்டுன்ன அவனை பெருமாள் அந்த தாயார் பார்த்தா முடியல சொல்லிட்டு தானே தன் இத்திரோண்டு உடம்பு சுருக்கின்றான் இல்லையா. அப்போ தன்னுடைய சக்தியால எதையும் சாதிக்க கூடியவன் மாயனா இருக்கான் அப்படின்னா, மாயன்னா அந்த மாயன்ற பதத்துக்கு முன்னாள் ஆசி முழுக்க அர்த்தம் சொல்லலாம். சுவாமி மாலே மாயா பெருமானேன்னு சுவாமி நம்மாழ இது சொல்லியிருந்தாலே திருவாய்மொழி 1022 பாசனம் முடிஞ்சிடும். ஏன்னா மாமாயங்கள் செய்கின்ற மாமாயனாய் பெருமாள் இருக்கான். அதனால இங்க சுவாமி தேசிகன் வந்து இந்த லோகத்தை சிருஷ்டிப்பது அதாவது நினைக்கும் போதே சிருஷ்டி, இப்படி ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது. இப்ப நம்ம பார்த்த ஒருத்தர் இருக்கோம், ஃப்ரிட்ஜில் பால் இருக்கு சுவாமி, நம்ம இங்க ஹாலில் உட்காந்து ஏதோ ராமாயணமோ பெருமாள் விஷயம் படிச்சுட்டு இருக்கோம், பாலை காய்ச்சி பெருமாளுக்கு அம்சையா பண்ணணும்னு நினைச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மளா என்ன பண்ணுவோம், புக்கை மூடி வச்சுட்டு எழுந்து போய் கேஸ் அடுப்பை மூட்டி பாலில் வச்சு இல்லை கருவிடுப்பு மூட்டி பாலை வச்சுட்டு பொங்க வச்சு அப்புறம் சக்கரை போட்டு ஆதி பெருமாள் கம்சம் பண்ணுறோம். பெருமாள் அப்படி இல்லை,
பால் காய்ச்சணும்னா பால் காய்ச்சின பால் ரெடியா இருக்கும். அப்படி நினைக்கும் போது விஷயம் முடிஞ்சிடும் அவருக்கு. அதனாலே ஒரு நினைவாலயன்ற உயிரெல்லாம் உய்ய வந்துவரை நகழ்வார வசுதேவர் மன்னவர்க்கு தேர்ப்பாகன் ஆகி நின்றான்னு சொல்லி விஷயங்கள் சொல்றா தமிழ் பாசுரங்களை பாடு. அதே மாதிரி தான் நினைக்க ஈருலகை படைக்கு எண்ணி இருந்தார் பெருமாள். எண்ணும் போதே பிரம்மா அவதாரம் பண்ணிட்டு பெருமாள் வயத்துலேருந்து எல்லாம் பெருமாள் ஒரு க்ஷணத்துல தன் ஒரு நினைவாலே முடிக்கக்கூடிய, அதனாலேதான் அவனுக்கு மாயன்னு பேரு. எதையும் தன் மாய சக்தியாலே முடிக்கக்கூடிய, இல்லைன்னா சூரியனை மறைக்க முடியுமா? பின்னாடி இந்த 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 கிரந்தத்தை பின்னாடி சாய்க்க போற அந்த விஷயம் ஜெயத்திர வதத்தை அழகா சாய்க்க போறார் சுவாமி தேசிகன். ரொம்ப அற்புதமா சாய்ப்பார். ஒரே விஷயம்தான் சுவாமி வேற வேற ஃபாண்ட்ல சொல்றாள் அப்படியே. அது சொல்லும் போது அது ஒரு அழகு. ஒரே விஷயம்தான், இங்கு ஒரு அழகு அங்கு ஒரு அழகா சாதிப்பார் சுவாமி தேசிகன். அதனாலே இந்த மாறுத மண் நீர் ஆகும் நாலு விஷயத்தையும் அது தான் அதுவே தான் இருந்து, ஆனா அதுல தான் படாம அதனுடைய சக்தி மொத்தமும் இவனுக்கு பெருமாளுக்கு வந்த தோஷங்கள் வந்து சேராம தனித்து தனிநாயகமாய் அமலனாய் விமலனாய் பெருமான் இருக்கான்னு சொல்லிட்டு சாய்க்கிறார். மாறுத மண்ணீராகும் ஆயோர் வந்தார், வானோடி தாமாகும் மறையோர் வந்தார் அப்படின்னு. நித்தசூரி கோற்றியும் வானோடி தாம் சந்திர சூரியால் பெருமாள் திருக்கண்கள்னு சொல்றார். அப்படிப்பட்டதுக்கும் பெருமாள் தான் அந்த பீஜமாய் இருக்கான் அப்படின்னு இங்க பெருமாளுடைய விஷயங்கள் இந்த இடத்துல அந்த மாறுபாடு அதுல உள்ள தோஷங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாம பெருமாள் அங்க இருக்கான். இப்ப நம்ம இருக்கோம், நம்ம மனசுல வந்து பெருமாள் இருக்கார். நானா நம்ம மனசுக்குள்ள என்ன கல்மிஷங்கள் இருக்கு, ஒரு விரோத மனப்பான்மை இருக்கு. ஒரு மாமியாரா தான் மாட்டு பண்ண படுத்துவோம்னு நினைக்கிறான். மாட்டு பண்ணு மாமியார் சொல்றது கேட்க கூடாதுன்னு அவளுக்கு எண்ணம். ஆனா ரெண்டு பேர் மனசுலயும் பெருமாள் அத்தரையாமி இருக்கான் இல்லையா? எப்போ ஆத்துக்காருக்கு என்ன ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தக்கூடிய எண்ணம் இருக்கு அவர் மனசுலயும் பெருமாள். இப்ப பெருமாள் பாருங்க எந்த நிலையில இருக்கார், ஒத்தட்ட இப்படி இருக்கார், ஒத்தட்ட அப்படி இருக்கார், ஒத்தட்ட அப்படி இருக்காருன்னு எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கான். அந்த மனுஷ சரீரமானது அவ மனசுல ஒரு கல்மிஷமா இருக்கு. முனிவர்கள் பெருமாளை மனசு மன்னனசீரலா இருக்கா பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருக்கா. நம்மள வந்து எனக்கு ஐஸ்வர்யம் வேணும் பெருமாளை கேட்கிறோம், பொண்ணுக்கு கல்யாணம் ஆன பிள்ளைக்கு காலேஜ் அட்மிஷன் வேணும் கேட்டுன்னு இருக்கோம். எப்பயும் யாச்சக புத்தியாவே நமக்கு இருக்கு பெருமாளை ஆராதிக்கணும்னு எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை. நம்மளால நினைச்சாலும் ஆராதிக்க முடியாது. இருந்தாலும் நம் சக்திக்கு நம்ம ஆச்சாரியர்கள் என்ன மந்திரம் சொல்லி கொடுத்தாலோ நம்ம பெருமானுக்கு சொல்லி கொடுத்தாலும் அதை வச்சு ஆராதனை பண்ணணும் பெருமாளை. இப்படி கல்மிஷமான மனது உள்ள பெருமாள் இருப்பானா? பெருமாள் நிர்தோஷகன்னு சொல்றீங்களே, இப்படி கல்மிஷமான மனதுல இருக்கானா? இருக்கக்கூடிய சக்தி அந்த பெருமாளுக்கு இருக்கு, சர்வசக்தனாலே இருக்கு. அதனாலே நம்மளால கர்மமா இருக்கு. ரெண்டு சொர்ணபக்ஷம் இருந்தது சீபாஷத்து இந்த விஷயத்தை எடுத்து காட்டுறா பெரியவா. ரெண்டு சொர்ணபக்ஷம் இருந்து ஒரு சொர்ணபக்ஷானது கர்மா என்பதை அனுபவிச்சுட்டு இருக்கு, இன்னொரு சொர்ணபக்ஷி அனுபவித்தது சாட்சி பூத்தராக இருந்து பார்த்துட்டு பாப்பறதான் பெருமாள். நம்ம கிட்ட ஆயிரம் எண்ணம் கெட்ட எண்ணங்கள் எவ்வளோ தப்பு காரியம் பண்றோம் நித்தியம் லைஃப்ல இல்லையா? ஆனால் உள்ள இருந்து பெருமாள் எல்லாத்தையும் சாட்சி பூத்தரா பார்த்து நம்ம யாரும் பார்க்கல நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா எல்லாரும் பாக்குறா பெருமாள், எல்லாரும் பாக்குறா. அத்திருக்குடந்த ஆண்டவன் ஒரு விஷயம் சாதிச்சார். என்னன்னா ஒத்தட்ட ஒரு மாம்பழத்தை கொடுத்தாலாம், டேய் இந்த மாம்பழத்தை உனக்கு மட்டும்தான், யாரும் பார்க்காத இடத்துக்கு போ, போய் நல்லா கடிச்சு சாப்பிட்டு போட்டு கையில் மீன் வாடா அப்படின்னு சொன்னாலாம். அவர் திருப்பி கேட்டாராம் மாம்பழம் கொடுத்தவட்ட, சரி சாமி யாரும் பார்க்காத இடம்னு உன்ன லோகத்துல இருக்கான்னு கேட்டாராம். ஏண்டா மரவா போடா அப்படின்னாரு அவர். இல்ல சரி அங்க பெருமாள் பார்க்க மாட்டாரு என்னன்னு கேட்டாராம். அப்பனா என்ன அர்த்தம்னா பெருமாள் எல்லா இடத்தையும் இருக்கார், நம்மள அவர் பார்த்துட்டு இருக்கார். அதுதான் அப்படிப்பட்ட பெருமாள் நிர்தோஷகனாய் இருக்கான். நம்ம சரீரத்துல உள்ள பெருமாள் இருக்கான், நிர்தோஷகனாய் இருக்கான். நம்ம கிட்டதான் தோஷம் அழுக்கிருக்கு, இந்த பூ சம்பந்தத்தாலே பூமி சம்பந்தத்தாலே கர்ம சம்பந்தத்தால் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அவன் நிர்தோஷகன் அமலன் விமலன்லாம் ஆழ்வாரதிகள் சொன்னா இல்லையா? அதனால இந்த இடத்துல மாறுத மண்ணீராகும் மாயோர் வந்தார், வானோர் தாமாகும் மறையோர் வந்தார்னா அந்த தோஷமே இல்லாத பெருமாள் வந்து சேர்ந்தார் அட்டி நகருக்குன்னு சாய்ச்சார் இங்க சுவாமி தேசிக்கிற அந்த நாலாவது வரியில. அடுத்தது சூரியர்கள் தம்முடனே துலங்கு தூயோ, தூய்மையானவன் அவனை விட தூய்மையானவன் தீர்த்தன் அவனை விட நிர்தோஷகன் லோகத்துல எங்கே அவனுக்கு நிகர் யாரும் கிடையாது, அவனுக்கு மேலே யாரும் கிடையாது. அத ஆழ்வார் வேறு விதமா சொன்ன சிவாய முதல் பாசுரத்துல உயர்வாரா உயர்ந்தனம் உடையவன் யவன் அவன் தான் பெருமாள் அப்படின்னு சொல்லி இப்ப நித்திய சூரியர்கள் எல்லாரும் அவனை சேவிக்கும்படியாக அவர்களுக்கு கைங்கரம் பண்ணியும்படியாகவும் அவர்கள் செய்யும் கைங்கரத்தை எம்பெருமான் ஏற்கும் நிலையிலும் பெருமாள் ரொம்ப பரிசுத்தனாயிருக்கான் அப்படின்ட்டு
சூரியர் தம்முடனே துலங்கு தூயோர் வந்தான், சுரர்களுக்கு அந் அமுதருள் சுந்தரனார் வந்தான்னு சொன்னார். திவ்யாசுரர் அந்த வடிவ உடையவர் அமுதருள், அவருடைய திரு தெய்வங்கள் விக்கிரகமே பாபனி வர்த்தகம்னு சொல்லுவா. பெரியவா பெருமாளை சேவிக்கிறதே பாபனி வர்த்தகம். இப்ப அதே நோசம் நடந்துட்டு இருக்க இந்த 22 நாளும் பகவதால் வந்து அவ ஏதாசக்தி பக்கத்துல இருக்க சன்னதிக்கு போய் பெருமாளை சேவிக்கணும், ஆழ்வாதி சுக்தி சேவிக்கணும், பாராயணம் பண்ற அந்த வேதசப்தத்தை காதால கேட்டு பயன் அடையணும்னு சொல்லிட்டு போறாளே. அப்ப பெருமாள் சேவை இருக்கு, பெருமாள் திருவோலத்து ஆழ்வார் ஆச்சாரல் தேவ சுவாமி தேசிகள்லாம் ஏழு இருக்கா. இந்த வைபவமா 22 நாள் விசேஷ தலகையோட மாலை மாலை மரியாதை திருப்பதி தொடர்ந்து நடக்கும்போது பெருமாளை கண்ணால பாக்குறோம். ஆழ்வாராச்சார கண்ணால் அதற்கு கூட அவளுக்கு கைங்கரியம் பண்ண கூடியவளா இருக்கக்கூடியதான் பரம பாகவத கோட்டியும் நாம் சேவிக்கும் பாக்கியம் கிடைக்கிறது. இப்போ இது ஒரு விதமான அனுகிரகம் நமக்கு. இப்படி சேவிக்கும் போது எப்படி இருக்குன்னா ரொம்ப கண்ணுக்கு விருந்தா இருக்கு இந்த பாகவத கோட்டி. இது அர்ச்சனை நடக்கிறது. வைகுண்டத்து போனா பரமபுத்திரன் மட்டும்தான் அங்க சேவை, அங்க ராமனும் கிருஷ்ணனும் நம்ம கண்ணுக்கு கஷ்டம் இல்லையா இல்லையா? அப்படித்தானே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் இங்க நிசுமனை பிடிக்கும், அங்க நிசுமனா சேவை சாதிப்பார், பெருமாள் விரும்பினா சேவை சாதிப்பார். ஆனா பரமபுத்திரன் பார்த்தவொடனே எல்லாம் வாயடிச்சான்னு பார்க்க வேண்டியதாங்க போயிட்டு அவனே எல்லா ரூபமா காட்டுவான் நமக்கு. இங்க என்னன்னா இன்னைக்கு கருட உற்சவம், நாளைக்கு சேஷவாகன உற்சவம், நாளனுக்கு ஆடல்மா உற்சவம் சொல்லிட்டு நம்ம பிரீதிக்கு தகுந்தபடி பட்டத்தை சொல்லி இந்த திருக்கோலம் சாத்துங்கோ, இன்னைக்கு ஆழ்நிலை பாலகனா அந்த திருக்கோலம் சாத்துங்கோ, நாளைக்கு வந்து அந்த கோசகனாக சொல்லப்பட்ட மாடு கண்ணு வச்சுருக்கிற கிருஷ்ணனாய், புல்லாங்குழல் வச்சுருக்கிற கிருஷ்ணனாய், கையில செண்டு கோல் வச்சுட்டு தலையில மயில் பிரிச்சு கிருஷ்ண குலம் சாத்துங்கோ சுவாமி. அத்தராக ஆறு வம்ச நாளாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக என்று சுவாமி தேசிகன் சாதிச்சபடி ஒரு சாத்து சாத்துக்கோ சொல்லி சாத்திரம் இங்க இருப்ப. அது அர்ச்சையில, அதனாலதான் பெருமாள் அர்ச்சையில சுலபம்னு சொன்னா எல்லாரும். எப்படின்னா பெருமாள் நம்ம அனுபவிக்கலாம், நம்ம அவதாரத்தை எப்படி இருந்தாலும் அனுபவிக்கலாம் சொல்லிட்டு சொன்னா பெரியவா. அப்படிப்பட்ட திவ்ய சுந்தர வடிவத்தை உடையவன் இந்த பெருமாள். எப்படி சுந்தரமா எப்படி சாகலாம் நமக்கு பெருமாள் பிராட்டியோட இந்த பங்குனி உத்திர நாள்ல பிராட்டியோட சேர்ந்து சேவை சாதிப்பான். நம்மாழ்வாருக்கு மோட்சம் கொடுக்க போற அந்த 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 சேவையும் நம்மளால இங்க சேவிக்க முடியுது இல்லையா? சாட்சாதா பாக்கணும்னா அங்கதான் போடணும். இங்க நம்ம அர்ச்சவிக்கிற நமக்கு தக்கபடி பெருமாள் சேவை சாதிக்கிற எளியன் தானே அவன், கிருஷ்ணன் எளியன் தானே. அப்படிப்பட்ட எளியவன் எப்படி இருக்கான் அப்படின்னாக்க அமுதத்தை போன்று இருக்கான். அமுதத்துக்கு ஈக்குவலான ஒரு ஒரு திரவியமோ ஒரு வஸ்துவோ இருக்கான் லோகத்துல என்ன இல்லைன்னு சொல்லணும். அப்படி அமுதிலும் ஆற்ற இனி என்ன சாச்சு சுவாமி அம்மாழ்வா திருவாய் மொழியிலே. அப்படிப்பட்டவன் சுரர்களு கந்த அமுதருள் சுந்தரனார் வந்த சுந்தரன் அழகன் அர்த்தம். சுந்தர பரிபூர்ண பெருமாள்னு நம்ம இதுல இருக்க யுவதி சமல்ல என்ன அப்படிப்பட்டதான அழகை உடையவன் வடிவுடை நம்பின்னு சொல்லுவான். அந்த பிறகு மேல ஒத்தர் கீழே ஒத்தரா எள்ளி நமக்கு வந்து மலை மேல் நம்பியாகவும் கீழே சுந்தர பரிபூர்ணனாகவும் காவே புலியும் அதளமுடையார் அவர் ஒருவர் பக்கம் நிற்கிற இந்த பண்பொருவர் போலும் என்று பெருமாளுக்கு வந்து கண்டருள பண்ண பிரசாதத்தையே அங்க சங்கரனாருக்கும் அனுசே பண்றாங்க. அப்படிப்பட்டதான வடிவ அழகை உடையவன் வடிவழகு நம்பின்னு சொல்றது உண்டு பெரியவா. சரி அவாவா பெருமாளை அவாவா அழகு சுவாமி நிறைய பேர் அத்தனை நான் சில பேர் தான் கவனிச்சிருக்கேன். அவளுக்கு சாரகிராமமூர்த்தி இருக்கு. அவ சாரகிராம சில பேர் ஆத்துல அவ சக்திக்கு தகுந்தபடி சின்ன பொட்டியில் வேலை பண்ணிருப்பா. சில பேர் அத்த அதிக பொட்டி வெள்ளியில இருக்கும். சில பேர் ஆத்துல அது சந்தன சந்தன மரத்துல பண்ணி வச்சிருப்பா. சில பேர் ஆத்துல சாரகிராமத்துக்கு மேலையும் கீழே அந்த வெள்ளியில பூன் போட்டு காப்பு பட்டு வச்சிருப்பா. ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் பெரியாண்டவன் ஸ்ரீ ரங்கராம மகாதேசிகன் வந்து சில சால கிராமத்தோட திருவாசுவா சுவார்ச்சையில வந்து சில சால கிராமத்துக்கு வந்து வெள்ளியில வந்து பீட்டம் பண்ணி சாத்தி வச்சிருக்கோம். அது அர்ச்சையை அப்படி அவர் ஆராதிச்சார். அதே மாதிரி சாமானிய நம்மளை போல இருக்கக்கூடிய மனுஷாலத்தையும் இருக்கு. அவ சக்திக்கு தகுந்தபடி பண்றா. ஏன்னா தங்க ஆத்து பெருமாள் அவளோட அழகா பாத்துக்கிறா சுவாமி. ஏன்னா அவன் சுந்தரன்னு புரிஞ்சுட்டாவா இல்லையா? ஏன் சுவாமி எல்லாராத்தையும் அப்படி பண்ணணுமான்னு கேட்டாக்க அவ சக்தியை பொறுத்திருக்கு எல்லாமே. நீ வந்து வெறும் சால கிராமத்துக்கு ஒரு ஸ்பூன் தீர்த்தத்தை அதை சேர்த்து கோவிந்தா நாராயண சொன்னாலும் பெருமாள் திருமணம் ஏத்துக்கிறான் இல்லை? எங்காத்து நித்தியம் பச்சைக்கால் பூரம் 9 விதமான வாசல் திரவியங்களையும் போட்டு நித்தியம் நான் வந்து குங்குமம் இழைச்சிதான் பண்ணுவேன்னு சொன்னாலும் பெருமாள் ஏத்துக்கிறான். எங்கிட்ட ஒண்ணுமே இல்ல கோவிந்தான் பொட்டியை தந்த துளசி சேர்த்தாலும் பெருமாள் ஏத்துக்கிறான். அவன் சுந்தரன், அவன் அனுகிரகசாலி என்பதை நாம் உணர்ந்தால் போரும் அதுதான் பெருமாள் எதிர்பார்க்கிறேன். அப்படிப்பட்ட சுந்தரனாப்பட்ட பெருமாள் இவன் தான் இந்த இருளகை படைத்தான். பிரம்மண எழில் மலர்களை பெருமாள் படைத்தான். மாருதம் வாயுவாகவும் பூமியாகவும் நீராகவும் நிறமாகவும் இருந்து பஞ்ச பூதங்களாயும் அதனுடைய தோஷங்கள் தம்மேல் படாமல் பெருமாள் பரமசுந்தரனாயும் பரம பரிபூர்ணனாயும்
பரம நிர்தோஷகனாயும் பெருமாள் இருக்காள் இந்த இடத்துல. என்னோட சுவாமி தேசிய முதல்ல ஜகத் காரணத்தை முதல்ல காட்டுறார், அகார பிரணவத்தின விஷயத்தை இந்த முதல்ல காட்டுறார். அப்புறம் எதுக்கோசம் பெருமாள் இதெல்லாம் பண்றேன்னா, வாரிது சூழ் வையகம் வாழ்வித்தார் வந்தான்னு காட்டி இந்த லோகம் வாழணும். இவன் வந்து திருப்பி ஒரு பெருமாள் ஒரு ஒரு லீலை பண்ணி ஜீவாத்மாக்களை இங்க கொண்டு திருப்பி புனகா கொடுத்து இந்த லோகத்துக்கு அதுங்களை வாழ வச்சு திருப்பி நான் அவதாரம் எல்லாம் பண்ணி ஒரு ரவுண்ட் வரணும்டா. அதனால பிரளயம் முடிஞ்சு திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு பெருமாள் தான் சிந்தனையில லோகத்தை படைக்க வேண்டும் என்று எண்ணி, ஈருலகை படைக்க எண்ணி இருந்து பிரம்மனை படுத்து லோகங்கள்லாம் கடல் மலை காற்று விசும்பு எல்லாம் படுத்து பெருமாள் தேவசுரர்களுக்கெல்லாம் அவளால் இவன் பூஜிக்கத்தக்கபடியான ஒரு பெருமாளா இருந்து இந்த லோகத்தையும் வாரிசு வையகம் வாழ்வித்தார் வந்தார். அப்படிப்பட்ட லோகத்தை வாழ்விக்க கூடியதான அருள் வரதர் வந்தார். அவர் எப்படி இருக்கான்னா, நம்முடைய ஊனக்கண்களுக்கு சேவிக்கும்படியான பெருமாளாய் பிரம்மன் அக்னியிலிருந்து கிளம்பி வந்தார். எதனாலே நம்ம போய் பரமதத்தை சேவிக்க முடியாது, நம்ம போய் அங்க எங்க சீராப்தியில போய் நம்மளால சேவிக்க முடியாது. பரமதத்துக்கு போனா இந்த சரீரத்தோட போக முடியாது, தேகம் மறிக்க வேண்டும், ஆச்சார சம்பந்தம் வேணும், இதெல்லாம் நடந்தாலும் அங்க போக முடியும். சரி, இங்கேருந்து சமுத்திரனா இங்க சேரமெண்டா சிக்கி பக்கத்துலான கடல் இருக்குன்னா, இந்த கடல் இல்லாது அது சீராப்தி வேற இடத்துல ஏழு கடல்னு ஒரு இடத்துல போன உபன்யாசத்துல நம்ம பார்த்தோம். அது அங்க கரும்பு சார் ஒரு கடல், பார் கடலா இருக்கு, அப்புறம் தயிரா இருக்கு, நெய்யா இருக்கு, அமுதமா இருக்கு, சுத்த தீர்த்தமா இருக்குன்னு பார்த்தோம். அந்த கடல் எத்தனை இடம் தாண்டி போனோம் சுவாமி, அங்கேயும் நம்மளால போக முடியாது. அங்க யாரு வர போவானா, மனநசீலர்களும் நாரதாதிகளும் மட்டுமே போய் சென்று பார்க்கக்கூடிய இடம் இருக்கு அங்க இருக்கு. சரி, அடுத்து பெருமாள் வந்து விபவாதாரம் பண்ணான சுவாமி, இப்ப ராமகிருஷ்ணன் நம்மளால கண்ணால பார்க்க முடியுமா, ராமனோட சேர்ந்து நம்ம கனகத்த ரிஷிகளோட ராமனை சேவிக்கணும், சபரிக்கு கிடைச்ச பாக்கியம் நமக்கு கிடைக்குமா, கிருஷ்ணாவதாரத்தை மாடுமைக்கும் கிருஷ்ணனை இப்ப நம்மளால பார்க்க முடியுமா சுவாமி, இதெல்லாம் பார்க்க முடியாதுதான் பெருமாள் அச்சயாய் நம்மளுக்கு எழுந்தழுகிறதான். அதுக்கப்புறம் அவன் சந்நிதிக்கும் போக முடியலடா குழந்தை, உன் மனசுலயே இருக்க பெருமாள் அந்தரியாமியாய் ஐந்து நிலையில பெருமாள் இருந்து நம்ம ரெண்டு நிலைதான் பார்க்க முடியுது. இப்போ ஒண்ணு சன்னதிக்கு போய் பாக்குறோம், இதுவே கால் நொண்டி கை நொண்டி சுவாமி வீல் சேர்ல இருக்கேன், வைகுண்ட ஏகாசி ஒரு நாள் தான் புள்ள கூட்டம் போறான்னு அவனுக்கு அதுக்குள்ளயும் ஆபீஸ் கால் வந்து கிளம்பி போயிட்டான், சுவாமி கூட்டத்துல போக முடியல போனான்னு அங்க சபகேஷனா இருக்கு போக முடியல அப்படின்னா, சரி வரவே வானான் ஆத்துக்கு வரவானாம்ப்பா, இங்கேயே இரு உன் மனசுலயே நான் என்னை தியானம் பண்ணுன்னு சொல்லி அது இதுதான் கடைசி கைங்கிறமா பகவத் பாஷிகார சொன்னதாக சுவாமி தேசிகன் சிவத் ரகசியத்ரேசாரத்துல சாதிச்சார், துவயமந்திரத்தை அனுசந்தானம் பண்ணி பெருமாளை தியானம் பண்ணிட்டு உங்க ஆத்திலே இருப்பா அப்படின்னு பாஷிகா விஷயத்தை சுவாமி தேசிகன் சாதிச்சார். நமக்கு அப்படிப்பட்டவர் இந்த ஊனக்கண்களுக்கு பரவனுடைய கருடோத்சவம் சேர்க்கணும்னா ஒரு மணி நேரம் இங்கேயும் கால எடுத்துமானா ஒன்றை மணி நேரம் காஞ்சிக்கு போனா சேவிச்சு வந்துடலாம். வைகுண்டத்திலேருந்து பெருமாள் கஜேந்திர மோட்சத்து கருடாருடனா எழுதினார்னு சொன்னாக்க அதை நம்மள எப்ப பார்த்துருப்போம், கஜேந்திர மோட்சம் நடக்கும் போது நடந்த சீன் அது இப்ப நமக்கு தெரியாது. அதை நம்ம பெரியவா அது மாதிரி பெருமாள் இருந்தான்னு காட்டுறதுக்கு விசுவாதிகளை அச்சாமூர்த்திக்கு நடத்தி காட்டி பிரம்மோத்சவங்கள் பண்ணி பிரம்மா வந்து நடக்கிறதால இங்க பிரம்மோத்சவம்னு திருநாமம் பெருமாள் நடத்தி காட்டி நமக்கு அற்புதமா இந்த விஷயத்த காட்டுற, இங்க இருந்து ஓடுறோம் செவிக்கிறோம் வரதான் இங்க வர அட்டை கூட போடுறா சுவாமி அப்படி குலுங்கிறது சுவாமி அப்படின்னு செவிக்கும்படியான இந்த ஊனக்கண்களாலேயும் அந்த பரத்துவத்தை செவிக்கக்கூடியதான ஒரு பாக்கியத்தை பெருமாள் நமக்கு கொடுக்கணும்னு அவன் திருவுள்ள பத்தி அவன் அருளால் அவன் தாழ் வணங்கின்னு சொல்றாளே எல்லாரும் அவன் திருவுள்ள பத்தி நமக்கு கொடுக்கறானே அப்படிப்பட்ட விஷயத்தை இந்த வரதன் தன் தயையாலே கொடுத்தான், வன்மையுடன் வரன் தருகின்ற பெருமாளாய் கொடுத்தான் என்பதானது முதல் பாசுரத்துடைய அர்த்தமா வருது. பிரணவத்துடைய விஷயத்தை அகாரத்துடைய அர்த்தத்தை பெருமாள் கொடுத்தார். அகாரன்னா உலகத்துக்கு முதல் அகார உகாரம் அகாரமானது பிரணவத்துடைய மூன்று எழுத்தடங்கி ஒத்த எழுத்தது இல்லையா, அதனுடைய அகார அர்த்தத்தை முதல் பாசுரத்திலையும் இரண்டாவது பாசுரத்தையும் சுவாமி தேசிகன் திருச்சின்னமாலையிலே இருளகை படக்க எண்ணி இருந்தார் வந்தார் எழில் மலரோன் தன்னை என்றே இன்றார் வந்தார் மாறுத மண்ணீராகும் ஆயோர் வந்தார் வானோடு தாமாகும் மறையோர் வந்தார் சூரியர் தம்முடனே துலங்கு தூயோர் வந்தார் துரர்களுக்கன் தமுதருள் சுந்தரனாறு வந்தார் வாரிதுதூள் வையகம் வாழ்வித்தார் வந்தார் வன்மையுடன் வரம் தருவார் வந்தாரு தாமே. தூயோர் வந்தார்னு பதம் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல தூயர்னா எப்படி சுவாமி சொல்ல முடியும், தூயோன்னு சொல்றோம் நம்ம உள் சரீரத்தகை இவ்வளவு அழுக்கு இருக்கு
கிருஷ்ணாவதாரத்துல அவ மாய்மாலம் பண்ணான்னு சொல்றான் பெருமாளை எப்படி தூயோன்னு சொல்ல முடியும் சுவாமி? இல்லையா வாலி மறந்துந்து அடிச்சார் ராமன் தோஷமாச்சே, மகாவீரன் செய்யக்கூடிய கூடிய காரியமா நிறைய டிபேட் நடக்கிறது. கிருஷ்ணனுக்கு அவ்வளவு அவ்வளவு வந்து பத்திகள் ஆச்சு, 16130 பேர், 16000 தேவிமான் பார்த்திருப்ப, மதுவாயில் கொண்டார்போல் மாதவந்தன் வாயபுதம் நாண்டாள் நாச்சா சாட்சி காலே, இத்தனை பேர் இருக்காளே சுவாமி அப்படின்னா அத்தனை பேர் ஒரு பெருமாள் அத்தனை பேரை ஆளுங்கினா அத்தனை பெருமாளாய் அவன் வந்தான். 16000 கிருஷ்ணனாய் அவன் அவத்தா ஒரு தன்னோட மாய விரிச்சுட்டு, அதனால்தான் முதல்ல மாயோர் வந்தான்னு போட்ட. யாரால முடியும் சொல்லுங்க, யாரால முடியும் சுவாமி? இது அதாவது இப்போ ஒரு ஜென்டல் பாடி மீட்டிங் நடக்குதுன்னா ப்ராக்சி போடுன்னு சொன்னாக்க எனக்கு பதில் இன்னொருத்தர் அமைச்சு எனக்கு பதில் கைது போடுன்னு சொல்ல முடியுமே தவிர நானே ரெண்டு கண்ணனா போக முடியாது இல்லையா? நானே ரெண்டு கண்ணன், நானே ரெண்டு மகாலட்சுமியாவோ வேற யாரோ போக முடியாது. ஆனா பெருமாள் போனார், 16000 விஷயமா இப்ப நாரதர் டெஸ்ட் பண்ணார் பெருமாளை. இத்தனை பேர், இத்தனை கிருஷ்ணன் இருக்க, இத்தனை ஸ்திரீகள் இருக்காளே, என்னதான் என் பண்ணுவான், இருந்தாலும் ஒத்த ஒத்தானாக எப்படியோ இத்தனை பேர் கட்டி மேய்க்கிறான்னு பார்த்தார் நாரதர். பார்த்தா ஒரு ஆத்துல பெருமாள் வந்து திருவாரணம் பண்ணிட்டு இருக்கார், ஒரு ஆத்துல அப்பதான் என் தந்த சுத்தி பண்ணிட்டு இருக்கார், ஒரு ஆத்துல பெருமாள் ஹோமம் பண்ணிட்டு இருக்கார், ஒரு ஆத்துல தன் குழந்தைகளை பெருமாள் விளையாடிட்டு இருக்கார், ஒரு ஆத்துல பசங்களுக்கு பெருமாள் வந்து அத்தியனம் பண்ணி வச்சுட்டு இருக்கார். இப்படி 16000 ஸ்ரீகிருஷ்ணனாய் பெருமாள் தன் மாயையாலை பிரிந்து அந்த 16000 பேரும் பார்த்தா இத்தனை பேரும் வர்றதுக்காக இவனி மொத்த பேரும் ஒன்னா பார்க்கணும்னு அவருக்கு ஆசையான் நாரதருக்கு. அதனால பார்த்தாரா வாசல் இருந்தாரான் 16, அவ திவி திருஷ்டி உள்ளவாதான எங்க இருந்தும் பார்க்க முடியும். பெருமாள் பார்த்தாரான் 16000 அந்த இல்லத்தை வெளில, 16000 கிருஷ்ணனா வெளில வந்து அப்படி போகும்போது ஒரு ஜோதியா அப்படி போயிட்டாரான், ஒரே ஆளா போயிட்டாரான். அப்பா அப்ப புரிஞ்சுதவர்கள் ஓஹோ இவன் மாய புருஷன் பான், அதால் தான் நம்ம பெரியவா அந்த மாய சொல்றது கையில புடிச்சுண்டா மாயன் மாமாயன்னா மாஜனை மண்ணு வடமதுரை மந்தன் ஆண்டாள் வாக்குல இருந்து பெருமாள் மாயன்னு கொடுத்தா ஆழ்வார் அதிகளும் மாய பதகத்திற்கு அதையே துவாமி தேசிகன் ஃபாலோ பண்ணி மாருத மண்ணீராகும் மாயோர் வந்தான்னு பதத்தை இங்க போட்டார். நிறையா சொல்லலாம். அதுவே தூயோர் அப்படின்னா 16000 பேருக்கு இருந்தாலே சுவாமி அப்படின்னா பெருமாளுக்கு நித்திய பிரம்மச்சாரியின் பேர். இத்தனை பேருக்கு ஒரு புருஷனா, ஒரு புருஷனுக்கு இத்தனை இதுவான் தசரதற்கு 130 மனைவிகள் உண்டுன்னு ஸ்ரீமத் ராமாயணம் சொல்றது. அது மூணு பேர் தான் பட்ட மகிஷி. அதுவே ராவணனுக்கு எத்தனையோ பட்ட மகிஷிகள் ஆசநாயிகள் உண்டு, அதுல மூணு மண்டோதரி தான் பிரதான மனைவியா இருந்தவள் இல்லையா? அப்படியே பிராட்டு வேல ஒரு கெட்ட புத்தியோட ஆசைப்பட்டான், அழிஞ்சு போயிட்டான். அதனால இங்க தூயோர்னு சொன்னாங்க பெருமாள் வந்து கல்மிஷமானவன்னு, நம்ம வந்து இப்படி இருக்காத பெருமாள் இத்தனை பேருக்கு ஒரு கிருஷ்ணனா இத்தனை பேர் ஸ்திரீ பேர் ஆசைப்பட்டான்னா அப்படி இல்லை, அவ எல்லாரும் பெருமாள் பேர்ல ஆசைப்பட்டான். அதனால தன் மாயையாலே அவளுக்கு பெருமாள் சந்தோஷத்தை கொடுத்து மாயகிருஷ்ணனா இருந்த பெருமாள் பண்ணவனே தவிர அவன் என்றும் தூயவன் துயக்கன் மயக்கன் தோடிதமேலன் நன் மார்பில் வேலன் சுடமேடுவேலன் தாளிதமேலும் பொழுது தன்னந்துடாய் உடைய பெருமாள் அப்படி என்பதானு ஆழ்வாட திருவாக்கா நமக்கெல்லாம் அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட தூயன் ஏன்னா நித்த பிரம்மச்சாரின்னு கிருஷ்ணனுக்கு பேர். என்னதான் பெருமாளை தோஷம் சொன்னாலும் அந்த பாவம் நம்மளதான் வந்து சேருமே தவிர பெருமாளுக்கு வந்து ஒண்ணும் வாங்க கிடையாது. ஒரு பெருமாள் ஜக சிருஷ்டி பண்றவன் தன் நினைவாலே ஒரு லோகத்தை படைக்கக்கூடிய பெருமாள் நினைச்ச உடனே பிரம்மாவை உந்தியிலே துந்தியிலே தோற்றினாய் நான்முகனைன்னு சொன்னார் ஆழ்வார். அதே மாதிரி இந்த நம்ம இத்தனை கடலுக்கு சமுத்திரம் இருக்க நம்மளால போய் ஒரு நிமிஷம் அந்த அலையில குளிக்க முடியல, ஒரு அலை அழிச்சு ஒரு கணம் அதை இழுத்துன்னு போட உள்ள இழுத்துன உயிரே பலி வாங்கிடும். அப்படிப்பட்ட சமுத்திரத்தை எல்லாம் பெருமாள் வந்து படைச்சிருக்கானே. வர மகாவர அவதாரத்துல பெருமாள் வந்து இது டீப் சீன்னு சொல்றாளே, அதுல எழுந்து நின்றானா பெருமாள் அந்த அந்த எத்தனையோ கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஆழன்றது வந்து பெருமாள் கணுக்கால் கீழே இருந்துதான் திருவடி கீழே. அப்படிதான் பெருமாளுடைய அந்த ஆகிருதி பாருங்க எவ்வளவு பெரியவன் பெருமாள். காலு கணுக்காக சமுத்திரத்துல டீப் சீயோட அந்த அந்த ஆழை திருண்டு இருந்ததுனாக்கா பெருமாள் திருக்கால்கள் எப்படி இருக்கும், அவன் ஆகிருதி எப்படி இருக்கும், பெருமாள் நாவி கமலை எங்க இருந்திருக்கும், பெருமாள் சிரசு எங்க இருந்திருக்கும், யார் அதை பாக்குறது அப்படின்னு ஆதிபுருஷனான பெருமாள் இப்படிப்பட்டவன் நம் மாத்துல டவுன்லோடு சாகிராமூர்த்தியா வந்து உக்காண்டிருக்கான் சொல்லிட்டே நான் உன்னுடைய மனுஷன்டா அவன் காத்த மனுஷன் என்னடி மறந்துடாத ஒரு நாளா ரெண்டு வாழ்ப்பழமான காட்டு அப்படின்னு பெருமாள் நம்ம பெரியவா சொல்லி கொடுத்த வழி என்னன்னா சாட்சாத் பரமபதநாதன் தான் நம்ம ஆத்துலேயே ஒரு சாலகிராமூர்த்தியா இருக்கான்பா. அப்படிப்பட்ட மகா சக்தி படைச்சவன். அதனால்தான் அத்தியனம் பண்ண பெரியவா நிறைய பெரியவா சமீப காலங்கள்ல 20-30 வருஷம் இப்ப கூட நிறைய பெரியவா இருக்கா. நாங்க ஆத்து பெருமாள் திருவாரம் பண்ண தீர்த்தத்துக்கும் வெளில வரவே மாட்டான். இப்ப கூட நிறைய பேர் அடி எனக்கு தெரியும் வர, ஏன்னா அர்ச்சாமது சுவார்த்த உன்னுடைய அர்ச்சனையை பண்ணா வெளில வர முடியாது.
முடிவு ஒண்ணுமே முடியலன்னா வெளியூர் போனா பெருமாள் ஏழை கொண்டு போய் இது பண்ணுவான், இல்ல வந்து முடியலன்னா ஆத்மாராதனா தெரியுமா, அங்க சந்தி சாவித்திரி பண்ணிட்டு நம்ம பார்த்த பெருமாள் நம்ம பக்கத்துக்கு தான் தியானம் பண்ணிட்டு தியான ஸ்லோகன் அனுசந்தானம் பண்ணிட்டு அப்படியே எல்லா மந்திர ரூபமாவே பெருமாளுக்கு ஆராதனை சமர்ப்பிக்கணும். அது ஆத்ம திருவாரானது, அந்த திருவாரான தோஷமே வராது. இங்கதான் நம்ம பிரத்யட்சமா வட்டில வச்சு பண்ணும்போதுதான் ஒண்ணு கையளம்புவோம் காலரும்போம் ஆக்கியபத்திக்கு பாத்திய சாதிப்போம் பாத்தியத்தை அக்கியத்தை சாதிப்போம் தடுமாட்டம் வர இதுல வச்சோமா இதுல இதுல பிரதிஷ்டை பண்ணுமா அதுல பிரதிஷ்டை பண்ணுமான்றது எண்ணங்கள்லாம் மாறி பழம் இருக்கும் பழத்தை அலமா வம்சம் பண்ணு தோஷங்கள்லாம் வரும் அப்போ. ஆனா ஆத்ம திருவாரத்துல பெருமாள் அதை ரொம்ப விரும்புறேன் பெரியவா சொல்லியிருக்கான், எங்க வாத்தியார் சொல்லியிருக்காரு பெருமாளை வந்து அப்படியே ஆத்மாலே அந்த நம்முடைய பெருமாள் மந்திரம் மூலமாகவே பழத்தை அம்சே பண்ணி கற்பூரம் சமர்ப்பியாமி நிவேதனம் சமர்ப்பியாமி கதலை பல நிவேத்தியாமின்னு சொல்லிட்டா போயிட்டாக்க இது ஒரு விதமான திருவாரணம் பெருமாளுக்கு இல்லையா. அப்படி இப்படிப்பட்ட பெருமாள் ரொம்ப சுலபனாயிருக்கான். அவன் வந்து இந்த பரவதநாதன் வந்து இங்க நம்மளுக்கு எல்லாம் காட்டி கொடுத்து இப்படி மாயனாயிரும் தூயனாயும் மறைவர்கள் போற்றும் பெரிய மாமாயனாயும் பெருமாள் பிரம்மனை படைத்தவனாயும் இருந்து இந்த வையகம் வாழ வாரிசூழ் வையகம் வாழ்வித்தக்கூடிய அருளாளப் பெருமாளாய் தேவ பெருமாளாய் வந்தார் என்பதானு சுவாமி தேசிகனுடைய இந்த பாசுரத்தைய தாத்பரியார்த்தம். வன்மையுடன் வரன் தருவான்னா அப்படின்னு போட்ட வன்மையுடனா குடைகுணத்தோடேன்னு அர்த்தம், கேட்காமலே கொடுக்கிறது மாற்றாதே பால்சரியம் வள்ளல் பிறகு நாளைக்கு பாசுரம் வந்தவர் இல்லையா ஏற்ற கடங்கள் பாசுரத்துல ஆண்டாள் அதாவது இல்லைன்னு இல்லைன்ற வார்த்தை பெருமாளுக்கு தெரியாது எல்லாம் இருக்கு என்ன எடுத்துக்கோடும் நான் வரமா நானே வந்துடுறேன் எனக்கு என்ன வேணும் உனக்கு ஒரு கோடி ரூபாய் வேணுமா எடுத்துக்கோ அதான் குடைகுணம். ஆனா பெருமாள்கிட்ட என்ன கேட்கணும் சுவாமி பெருமாளை தான் கேட்கணும், பெருமாள் எங்க இருக்க பரமத கூடும் கேட்க முடியும் நம்ம இது நம்ம கர்மா பிரகாரத்தில் லோகம் நடக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் பாபத்தை குறைச்சிக்கணும்னா பெருமாள் திருவாரணம் பண்ணு பெருமாள் சொல்றா. அப்படிப்பட்ட பெருமாள் என்ன சொல்றா அப்படின்னாக்கா இங்க குடைகுணத்தோட வரம் தருகின்ற வரதர் வந்தார் அப்படின்னு வேண்டிய வரத்தை கொடுத்தருளும் அருளாளர் வந்தார் என்பதானது இந்த முதல் பாசரத்தை அத்தனை ரெண்டு மூணு பாசம் சொல்லணும்னு பார்த்தேன். ஆனா அந்த தூயோர் மறையோர்லயே நிறைய விஷயம் போயிடுது இன்னைக்கு, அதனால அடுத்த பாசுரத்தை நாளைக்கு விஞ்ஞாபிக்கிறேன். அடுத்த ரெண்டு மூணு பாசம் நாளைக்கு அவகாசத்தை பொறுத்து கொஞ்சம் வேகமா சொல்றாடியேன். பகவத் ஆளுக்கு ஏதாவது சந்தேகம்னா கேட்டுக்கலாம், இப்போ இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருக்கு கேட்கல அடியேன் யதாசக்தி. பிரணவத்தினுடைய முதல் அர்த்த அக்ஷரத்தினுடைய அகாரத்தை மட்டும் சுவாமி தேசிகன் முதல்ல சொல்லியிருக்க, நாளைக்கு இதே விவரணத்தை அடுத்த பாசத்துல சாய்க்க போறார். பாசுரத்தை மட்டும் சாய்ச்சி விட்டுறாடி நடந்து அருமறையை ஊழி ஈருலக அருமறை அருமறையை ஊழி தனில் காத்தார் வந்தார் அது தன்னை அந்த அணு கணித்தார் வந்தார் தர்ம வழி அழியாமல் காப்பார் வந்தார் தாமரையாருடன் இளங்கும் தாதை வந்தார் திருவரையாய் தாம்பருளா நிற்பார் வந்தார் திருவருளாஞ்சுடன் கலைகள் தந்தார் வந்தார் மறுவரர்க்கும் மயக்குரைக்கும் ஆயோர் வந்தார் வானோடு வானேர வழி தந்தாரு வந்தாரு தாமே அப்படின்னு அது இரண்டாவது பாசுரத்துடைய சுவாமி தேசியன் ஆரம்பிக்கிறார். அதை நாளைக்கு தாமதி விண்ணப்பிக்கிறார் அடியன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ அடியேன்.